உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை வாருங்கள் இன்டர்நெட் வகுப்பில் நாம் கற்றுக்கொண்டவற்றை இப்போது ரிவைஸ் செய்வோம். நீங்கள் அனைவரும் பின்வருவன போன்ற இன்டர்நெட்டின் முக்கியமான அம்சங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்டர்நெட் என்றால் என்ன? நாம் அதனை எப்படி பயன்படுத்துகிறோம்? நாம் எப்படி இன்டர்நெட்டுடன் இணைய முடியும்? நெட்வொர்க்ஸில் எத்தனை வகைகள் உள்ளன? இவற்றோடு மற்ற விஷயங்களை பற்றியும் கூட நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள், கற்றுக்கொண்டுள்ளீர்கள். முந்தைய வகுப்பில் நீங்கள் கற்றுக்கொண்டவற்றிலிருந்து இப்போது உங்களிடம் சில கேள்விகள் கேட்கப்படும். இன்டர்நெட்டை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? இன்டர்நெட்டை பயன்படுத்தி சயின்ஸ், மேத்ஸ், ஜியோகிராஃபி மற்றும் இங்கிலீஷ் போன்ற சப்ஜெக்ட்ஸில் தகவல்களை பெறுவது போன்ற பல வகையான வேலைகளை உங்களால் செய்ய முடியும். உலகம் முழுவதும் தொடர்பு கொள்ள இன்டர்நெட் உங்களுக்கு உதவுகிறது. நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுடன் பேச முடியும். வெப் கேமராவின் உதவியால் நீங்கள் அவர்களை பார்க்க முடியும். இன்டர்நெட்டை பயன்படுத்தி நீங்கள் பொருட்கள் வாங்கவும் முடியும். இன்டர்நெட்டை பயன்படுத்தி உங்கள் வீட்டில் வந்து டெலிவர் பண்ணக்கூடிய வகையில் நீங்கள் விரும்பும் எதனையும் இன்டர்நெட்டிலிருந்து நீங்கள் பெற முடியும். உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில், ஸ்கூல் ஃபீஸ் போன்றவற்றை செலுத்துவதற்கும் கூட நீங்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியும். லேன் மற்றும் வேனுக்கு இடையில் உள்ள வேற்றுமை என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? பொதுவாக லேன் என்பது பள்ளிகள், கல்லூரிகள், அலுவலகங்கள் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ஆகும். இதில் பல கம்ப்யூட்டர்ஸ் ஒரு சர்வர் மூலமாக ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. சர்வர் என்பது ஒரு ப்ரோக்ராம் அல்லது ஒரு டிவைஸ் ஆகும். அது கம்ப்யூட்டர் கிளையண்ட்ஸுக்கு ஒரு கேபிள் மூலம் சேவைகளை வழங்குகிறது. இந்த வழியில் எல்லா கம்ப்யூட்டர் கிளையண்ட்ஸும் இன்டர்நெட்டை அடைய முடியும். இது 100 MB முதல் 1 GB வரையிலான ஸ்பீடை கொடுக்கிறது. ஆனால் வைட் ஏரியா நெட்வொர்க் என்பதை குறிக்கின்ற வேன் நெட்வொர்க் அதிகமான அளவு செயல்பாட்டு பரப்பை கொண்டது. இது உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. இதனோடு நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்ஸிலிருந்தும் போன்ஸிலிருந்தும் கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். இது 10 MB முதல் 100 MB வரையிலான வேகத்தை வழங்குகிறது. உதாரணமாக GSM, CDMA மற்றும் பேங்க் ATMs இந்த வேன் நெட்வொர்க் சைட் பயன்படுத்தி தங்கள் பல்வேறு கிளைகளுடன் கனெக்ட் பண்ணிக்கொள்கின்றன. வைஃபை என்றால் என்ன என்று உங்களுக்கு
தெரியுமா? வைஃபை என்பது வயர்லெஸ் நெட்வொர்க் ஃபார் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்ஃபேஸ் ஆகும். இதை பயன்படுத்தி நீங்கள் கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் மொபைல் போன்ஸை கனெக்ட் பண்ண முடியும். வைஃபை நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ணுவதற்கு உங்களுக்கு வயர்ஸ் தேவையில்லை. ப்ரௌசர் என்பது என்ன? ப்ரௌசர்ஸில் எத்தனை வகைகள் உள்ளன? ப்ரௌசர் என்பது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் ஆகும். கம்ப்யூட்டரில் நம்முடைய வெப் பேஜை பார்ப்பதற்கு அனுமதித்து உதவுகிறது. இது கம்ப்யூட்டரை இன்டர்நெட்டோடு இணைப்பதற்கு உதவுகிறது. அதன் மூலம் பயனாளர் இன்டர்நெட்டை சர்ச் பண்ண முடியும் அல்லது இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர், கூகுள் குரோம், மொசில்லா ஃபயர்பாக்ஸ் அண்ட் ஒபேரா போன்ற பல வகை ப்ரௌசர்ஸ் உள்ளன. இருப்பினும் விண்டோஸில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் டிஃபால்ட்டாக உள்ளது. வெப் அட்ரஸ்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? http://www.google.in என்ற இந்த வெப் அட்ரஸ் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த 4 பகுதிகளும் எப்படி பயன்படுத்தப்படுகின்றன என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம். முதல் பகுதி http://, என்பதாகும். இது ஹைபர்டெக்ஸ்ட் டிரான்ஸ்பர் புரோட்டோகால் என்பதன் சுருக்கமாகும். ஹைபர் மீடியாவுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் கொலபரேஷனை வழங்கும் இது ஒரு அப்ளிகேஷன் புரோட்டோகால் ஆகும். இது டேட்டாவை கண்டுபிடிக்க வழிவகுக்கிறது. இது உலகம் முழுவதிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. இரண்டாவது பகுதி www என்பதாகும். இது வேர்ல்ட் வைட் வெப் என்பதை குறிக்கிறது. மூன்றாவது பகுதி கூகுள் ஆகும். இதுதான் வெப் அட்ரஸின் முக்கிய பகுதியாகும். இது சர்வர் மெயின்டெனரும் ஆகும். கடைசி பகுதி IN ஆகும். அது இந்த சைட் எந்த நாட்டை சேர்ந்தது என்பதை சொல்கிறது. அது ஒரு கமர்சியல் சைடா அல்லது ஒரு ஆர்கனைசேஷனுடையதா அல்லது எஜுகேஷனல் சைடா என்பதை கூட சொல்ல முடியும். இங்கே IN என்பது இது இந்தியாவின் சைடு என்பதை காட்டுகிறது. நாம் இன்றைய வகுப்பை தொடங்குவோம். இன்று நீங்கள் கற்றுக்கொள்ள போவது அல்லது முந்தைய வகுப்பில் ரிவைஸ் பண்ண போவதில் பின்கண்டவை அடங்கும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் அல்லது கூகுள் க்ரோமை எப்படி பயன்படுத்துவது? சிலவற்றை சர்ச் பண்ணுவதற்கு நாம் எப்படி இன்டர்நெட்டை பயன்படுத்துவது? நாம் ஜிமெயில் அக்கௌண்டை எப்படி உருவாக்குவது? மேலும் நம்முடைய ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி பயன்படுத்திக் கொள்வது? இன்டர்நெட்டிலிருந்து எந்த சாஃப்ட்வேரையாவது நாம் எப்படி டவுன்லோட் செய்ய முடியும்? ஒரு வீடியோவை யூடியூப்லிருந்து நாம் எப்படி டவுன்லோட் செய்வது? இப்போது நீங்கள் அனைவரும்
உங்கள் கம்ப்யூட்டர்ஸை சுவிட்ச் ஆன் பண்ணுங்கள். மேலும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் அல்லது கூகுள் க்ரோம் பேஜை எப்படி ஓபன் செய்வது என்பதை காட்டுங்கள். அடுத்து கம்ப்யூட்டர் சிக்ஷாவுக்கான சைட்டை ஓபன் பண்ணுவதற்கு வெப் அட்ரஸை பயன்படுத்துங்கள். இதற்கான அட்ரஸ் என்பது www.computershiksha.org என்பதாகும். இந்த சைடின் மேல் லேர்னிங் ஆப்ஷன் என்பதை கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷனை எப்படி பயன்படுத்தி கொள்வீர்கள் என்பதை நீங்கள் காட்டுங்கள். இப்படி செய்வதன் மூலம் நீங்கள் கம்ப்யூட்டர் சிக்ஷாவின் லேர்னிங் வீடியோவை பார்க்க முடியும். இதை செய்வதை பற்றி உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் இன்டர்நெட் ப்ரௌசரை பயன்படுத்தி யூடியூப்பில் எவ்வாறு டவுன்லோட் செய்வது மற்றும் சைட்ஸை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் கூகுள் க்ரோம் என்ற ப்ரௌசரில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அட்ரஸ் பாரில், அதாவது சர்ச் பாக்ஸில் www.computershiksha.org என்று டைப் செய்து என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணவும். ப்ரெஸ் பண்ணியவுடன் நமக்கு கம்ப்யூட்டர் சிக்ஷாவின் ஹோம் பேஜ் ஆனது ஓபன் ஆகிவிடும். இதில் பார்த்தால் பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். முதலில் இருப்பவை ஹோம் மற்றும் இரண்டாவது இருப்பவை அபவுட் அஸ் மற்றும் மூன்றாவது இருப்பவை அவர் ஒர்க் மற்றும் நான்காவது அவர் இம்பேக்ட் மற்றும் அஞ்சாவது கெட் இன்வால்வ்ட் மற்றும் ஆறாவது ஆன்லைன் லேர்னிங் மற்றும் அடுத்து இருப்பவை காண்டாக்ட் அஸ் ஆகும். இதில் ஆன்லைன் லேர்னிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இதில் இம்ப்ரெஸ் 1, பெயிண்ட் 1, ரைட்டர் 1, ரைட்டர் 2 என்று பல்வேறு வகையான மாட்யூல்கள் இருக்கும். நாம் பெயிண்ட் 1 என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பெயிண்ட் 1க்கான வீடியோவானது இங்கு நாம் பார்க்கலாம். மேலும் ரெட் கலர் பாக்ஸில் பிளே சிம்பிளில் கிளிக் செய்தால் வீடியோவானது பிளே ஆகி கொண்டு இருப்பதை நாம் பார்க்கலாம். பிறகு செட்டிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இதில் ஸ்பீட், நார்மல், குவாலிட்டி மற்றும் இதனுடைய சைஸ் போன்றவற்றை நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நாம் செட் செய்து கொள்ளலாம். மேலும் ஃபுல் ஸ்கிரீன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் நம் வீடியோவின் ஸ்கிரீன் ஆனது ஃபுல் ஸ்கிரீனில் இருக்கும். மேலும் இதனை நார்மல் ஸ்கிரீனில் கொண்டு வருவதற்கு எஸ்கேப் பட்டனை ஒருமுறை ப்ரெஸ் பண்ணினால் ஸ்கிரீன் ஆனது நார்மல் வியூவில் நமக்கு வந்துவிடும். மேலும் நாம் யூடியூப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு டேபானது ஓபன் ஆகும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று நாம் எந்த ஒரு வீடியோவை விரும்புகிறோமோ அந்த வீடியோவை வலது பக்கத்தில் இருப்பதை பார்க்கலாம். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஏதாவது ஒரு வீடியோவை செலக்ட் செய்யலாம். செலக்ட் செய்தவுடன் வீடியோவானது எரராக தெரியும். இதனை நாம் சரியான முறையில் பார்ப்பதற்கு அட்ரஸ் பாரில் www. என்ற வேர்டை எரர் செய்துவிட்டு பிறகு SS என்று டைப் செய்து
பிறகு என்டர் பட்டனை ஒருமுறை பிரஸ் பண்ணினால் நமக்கு டவுன்லோடிங் ஆப்ஷன் ஆனது வந்துவிடும். இதில் நாம் நம் தேவைக்கு ஏற்ற சைஸை செட் செய்து பிறகு டவுன்லோட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் கீழ்பகுதியில் நமக்கு டவுன்லோடிங் ஆகுவதை நாம் பார்க்கலாம். இதை போலவே நீங்கள் கணிதத்தின் முக்கியமான ஃபார்முலாக்களை இன்டர்நெட்டில் காண முடியும். தொடர்ந்து இந்த முக்கியமான மேத்ஸ் ஃபார்முலாக்களை எப்படி சர்ச் பண்ணுவீர்கள் என்பதை காட்டுங்கள். நீங்கள் ஏதாவது பிரச்சனையை எதிர்கொண்டால் வீடியோவை பார்த்து அதன் உதவியை பெறுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் சர்ச்சிங் ஆப்ஷனை இன்டர்நெட் ப்ரௌசரில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி மறுபடியும் ஒரு முறை பிராக்டிக் செய்வோம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை கூகுள் க்ரோம் என்ற ப்ரௌசரில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் சர்ச் பாக்ஸில் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் என்று டைப் செய்யவும். டைப் செய்தவுடன் என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் பல்வேறு லிங்க்ஸ்கள் நமக்கு தெரியும். முதலில் இருக்கும் லிங்க்ஸை நாம் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் இதிலும் பல்வேறு லிங்க்ஸ்கள் நமக்கு தெரியும். இவை நம் தேவைக்கு ஏற்றது இல்லை என்பதால் நாம் பேக்ஸ்பேஸ் ஏரோ மார்க்கை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு அடுத்த லிங்கில் அதாவது math.com formulas and tables என்ற லிங்கில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதில் ஜெனரல் மேத், அல்பேரா போன்ற பல்வேறு ஆப்ஷன்ஸ்கள் இருக்கும். இதில் நம் தேவைக்கு ஏற்ற ஜெனரல் மேத் என்ற ஆப்ஷனில் நம்பர் நேஷன் என்ற முதல் ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் நமக்கு இதில் இருக்கும் நம்பர்ஸ் ஃபார்மட்ஸ் ஆனது தெரியும். இதில் எண்கள் மூலமாகவும் நம்பர்ஸ்கள் மற்றும் எழுத்துக்கள் மூலமாக நம்பர்ஸ்களும் மற்றும் இங்கிலீஷில் உள்ள நம்பர்ஸ்களும் நமக்கு தெரியும். மேலும் இதனை நாம் ரீட் செய்வதால் பல்வேறு வகையான நம்பர்ஸ்களின் ஃபார்மேட்ஸை நாம் கற்றுக்கொள்ளலாம். பிறகு பேக்ஸ்பேஸ் என்ற ஏரோ மார்க்கில் கிளிக் செய்து பிறகு அடிஷன் டேபிள் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு மற்றொரு பேஜ் ஓபன் ஆகும். அதாவது இவை கூட்டல் கணக்குகளை குறிப்பதாகும். பிறகு மறுபடியும் பேக்ஸ்பேஸ் என்ற பட்டனை பிரஸ் செய்து பிறகு மல்டிப்ளிகேஷன் டேபிள் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். இவை பெருக்கல்குரிய எண்களை கொண்டுள்ளது. இதனை பயன்படுத்தி நாம் ஒரு எண்ணை மற்றொரு எண்ணுடன் எவ்வாறு பெருக்குவது என்பதை மிக எளிதாக கற்றுக்கொள்ளலாம். பிறகு மறுபடியும் பேக்ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் செய்து இதிலும் ஏரியா ஃபார்முலாஸ், வால்யூம் ஃபார்முலாஸ், நம் தேவைக்கு ஏற்ற ஏதாவது ஒன்றை செலக்ட் செய்து அதனுடைய டீடைல்ஸை நாம் மிக எளிதில் கற்றுக்கொள்ளலாம். நாம் ஏரியா ஃபார்முலாஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் இதில் ஏரியாக்களின் ஃபார்முலாஸ் ஆனது நமக்கு தெரியும். ஸ்கொயருடைய ஃபார்முலா மற்றும் ரெக்டாங்கல் மற்றும் சர்க்கிள் மற்றும் ட்ரையாங்கல் இது போன்ற
பல்வேறுடைய ஏரியாக்களின் ஃபார்முலாக்களை நாம் மிக எளிதில் கற்றுக்கொள்ளலாம். மறுபடியும் பேக்ஸ்பேஸ் என்ற பட்டனை பிரஸ் செய்து பிறகு நம் தேவைக்கு ஏற்ற மேலும் பல ஆப்ஷன்களை நாம் கற்றுக்கொள்ள விரும்பினால் அதனை கிளிக் செய்து அதனுடைய விவரங்களை மிக எளிதாக கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் விரும்பினால் சில எஜுகேஷனல் சைட்ஸையும் கூட சர்ச் பண்ணி அவற்றிலிருந்து பயன்பெறலாம். ஜக்ரான் ஜோஸ் மற்றும் இந்தியா பிக்ஸ் என்பவை அத்தகைய வெப்சைட்ஸ் ஆகும். அவற்றிலிருந்து நீங்கள் நிறைய அறிவை பெற முடியும். தொடர்ந்து இந்த சைட்ஸை நீங்கள் எப்படி சர்ச் பண்ணுவீர்கள் என்பதை காட்டுங்கள். மறுபடியும் நீங்கள் ஏதாவது பிரச்சனையை எதிர்கொண்டால் வீடியோவை பார்த்து அதன் உதவியை பெறுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் இன்டர்நெட் ப்ரௌசரை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் கூகுள் குரோம் என்ற ப்ரௌசரை கிளிக் செய்து பிறகு அட்ரஸ் பார் அல்லது சர்ச்சிங் பாக்ஸில் www.jagranjose.com என்று டைப் செய்யவும். டைப் செய்து என்டர் பட்டனை பிரஸ் பண்ணினால் ஜக்ரான் ஜோஸ் என்ற ஹோம் பேஜ் ஆனது ஓபன் ஆகிவிடும். இதில் முதலில் இருப்பவை MBA என்ஜினியரிங் போர்ட்ஸ் இன்ஸ்டியூட் பேங்கிங் IAS PCS SSC கரண்ட் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஷாப்ஸ் போன்ற பல்வேறு வகையான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கின்றன. மேலும் அதன் கீழ்ப்பகுதியில் பார்த்தால் அதேபோன்று MBA என்ஜினியரிங் மற்றும் CBSE பேங்கிங் IAS PCS SSC கரண்ட் அஃபேர்ஸ் GK GOT.jobs போன்ற ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் நாம் போர்ட்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு CBSE கிளாஸ் 9 என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் கிளாஸ் 9 டீடைல்ஸ்களை நாம் மிக எளிதாக இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். பிறகு ஸ்க்ரோல் டவுன் ஆப்ஷனை நாம் பயன்படுத்தி கீழ்நோக்கி நகர்த்தவும். நகர்த்தியவுடன் கிளாஸ் 9 டீடைல்ஸ்களை மிக எளிதாக நாம் இதன் மூலம் பார்க்கலாம். பிறகு பேக்ஸ்பேஸ் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். பிறகு மறுபடியும் நாம் அட்ரஸ் பார் அல்லது சர்ச் பாக்ஸில் www.indiapics.com என்று டைப் செய்து என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணிய உடன் இந்தியா பிக்ஸ் என்ற ஹோம் பேஜ் ஆனது ஓபன் ஆகும். இதில் ஹோம் ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரிசோனிங் வெர்பல் அபிலிட்டி GK இன்ஜினியரிங் இன்டர்வியூ ஆன்லைன் டெஸ்ட் போன்ற பல்வேறு ஆப்ஷன்ஸ்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் ஜெனரல் ஆப்டிடியூட் என்ற ஆப்ஷனில் அரித்மெட்டிக் ஆப்டிடியூட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தவுடன் நமக்கு மற்றொரு பேஜ் ஆனது ஓபன் ஆகும். இதிலும் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தவுடன் அதனுடைய விவரங்களை மிக எளிதாக இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளலாம். பிறகு GK என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும்.
கிளிக் செய்தவுடன் இதிலும் பல்வேறு வகையான பேசிக் ஜெனரல் நாலேஜ், இந்தியன் ஹிஸ்ட்ரி போன்ற ஆப்ஷன்ஸ்கள் உள்ளன. இந்தியன் ஹிஸ்ட்ரி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இதிலும் பல்வேறு கேள்விகளுக்கு சரியான விடைகளை நாம் இங்கு தெரிந்து கொள்ளலாம். அடுத்து நீங்கள் அனைவரும் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்டை எப்படி ஓபன் பண்ணுவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு இதை பற்றிய சந்தேகம் ஏதும் இருந்தால் வீடியோவை பார்த்து உங்கள் ஜிமெயில் அக்கௌண்டை எப்படி ஓபன் பண்ணுவது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஜிமெயில் அக்கௌண்ட்ஸை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை கூகுள் குரோம் என்ற ப்ரௌசரில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதில் அட்ரஸ் பார் அல்லது சர்ச் பாக்ஸில் www.gmail.com என்று டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணவும். ப்ரெஸ் பண்ணியவுடன் இதில் ஏற்கனவே சைன்இன் செய்த யூசரானது இருக்கும். இதில் நாம் அதன் கீழுள்ள ஆப்ஷனில் சைன்இன் வித் எ டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு மற்றொரு பேஜ் தெரியும். இதில் என்டர் யுவர் இமெயில் என்ற பாக்ஸில் கம்ப்யூட்டர் ஷிக்ஷா 995 என்று டைப் செய்யவும். பிறகு நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு பாஸ்வேர்டு என்ற பாக்ஸில் நாம் நம் பாஸ்வேர்டை டைப் செய்யவும். டைப் செய்த பிறகு சைன்இன் என்ற பாக்ஸில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் என்ற ஹோம் பேஜ் ஆனது ஓபன் ஆகிவிடும். இப்போது உங்கள் ஜிமெயில் அக்கௌண்டை பயன்படுத்தி எப்படி மெயில் அனுப்புவீர்கள் என்பதை காட்டுங்கள். உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு மெயிலை எவ்வாறு சென்ட் செய்வது என்பதை பற்றி பிராக்டிக் செய்வோம். முதலில் இடது பக்கத்தில் பார்த்தால் கம்போஸ் என்ற ரெட் கலர் பாக்ஸில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு 2 என்ற பாக்ஸில் நாம் யாருக்கு மெயில் சென்ட் செய்ய போகிறோம் என்பதை அவர்களுடைய இமெயில் ஐடியை டைப் செய்யவும். அதாவது கம்ப்யூட்டர் சிக்ஷா 995@gmail.com என்று டைப் செய்யவும். சப்ஜெக்ட் என்ற பாக்ஸில் டெஸ்டிங் என்று டைப் செய்யவும். பிறகு மெசேஜ் பாக்ஸில் ஹாய் என்று டைப் செய்யவும். டைப் செய்து சென்ட் என்ற பாக்ஸில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் மெசேஜ் ஆனது சென்டாகி இருப்பதை மேல் பக்கத்தில் தெரியும். அடுத்து உங்கள் ஜிமெயில் அக்கௌண்டில் யுவர் இன்பாக்ஸ், சென்ட் மெயில் மற்றும் டிராப்ட் ஃபோல்டர் ஆகியவற்றை கிளிக் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் இன்பாக்ஸ் ஃபோல்டர் மற்றும் சென்ட் மெயில் ஃபோல்டர்ஸை எவ்வாறு செக் செய்வது என்பதை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலில்
நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி இன்பாக்ஸ் என்ற ஃபோல்டரில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் இதில் நமக்கு ரிசீவ் ஆன அனைத்து மெயில்ஸ்களும் இதில் தெரியும். மேலும் நாம் சென்ட் மெயில் என்ற ஃபோல்டரில் கிளிக் செய்தால் நாம் யாருக்கு மெயிலை சென்ட் செய்துள்ளோம் என்பதை இதில் நாம் பார்க்கலாம். மேலும் டிராஃப்ட்ஸ் என்ற ஃபோல்டரில் கிளிக் செய்தால் நாம் சேவ் செய்த மெசேஜ்கள் அனைத்தும் இந்த ஃபோல்டரில் நம்மால் பார்க்க முடியும். இன்டர்நெட்டில் இருந்து சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுவீர்கள் என்பதை காட்டுங்கள். உதவி தேவை என்றால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் அப்பாச்சே ஓபன் ஆஃபீஸ் என்ற சாஃப்ட்வேரை எவ்வாறு டவுன்லோடிங் செய்வது என்பதை பற்றி மறுபடியும் பிராக்டிக்ஸ் செய்வோம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை கூகுள் குரோம் என்ற ப்ரௌசரில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதில் அட்ரஸ் பார் அல்லது சர்ச் பாக்ஸ் என்ற இடத்தில் டவுன்லோட் ஓபன் ஆஃபீஸ் என்று டைப் செய்து பிறகு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணவும். பிரஸ் பண்ணியவுடன் நமக்கு பல்வேறு வகையான லிங்க்ஸ்கள் தெரியும். இதில் நாம் முதலில் இருக்கும் லிங்க்ஸை கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு டவுன்லோட் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். பிறகு மற்றொரு பேஜ் ஓபன் ஆகும். இதில் ஸ்கிரீனின் இடது பக்கத்தின் கீழ்ப்பகுதியில் பார்த்தால் அப்பாச்சே ஓபன் ஆஃபீஸ் என்ற சாஃப்ட்வேர் ஆனது டவுன்லோடு ஆகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். மேலும் இதனை நாம் மினிமைஸ் செய்துவிட்டு பிறகு மை கம்ப்யூட்டர் என்ற ஃபோல்டரில் டபுள் கிளிக் செய்யவும். பிறகு டவுன்லோட்ஸ் என்ற ஃபோல்டரில் கிளிக் செய்யவும். இதில் முதலில் இருப்பவை அப்பாச்சே ஓபன் ஆஃபீஸுக்கான சாஃப்ட்வேர் என்பதை குறிக்கிறது. இன்றைய வகுப்பு இங்கே நிறைவு பெறுவதால் உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை